இம்மைக்கு பேர் உபகாரம் இம்மை என்று எடுத்துக்கொண்டால் இந்த தமிழ் தேசத்துடைய இயற்கை வளத்துக்கு முதல் காரணமாய் இருப்பது காவேரிதான் அந்த காவேரி இங்கே வர காரணம் யார் தானே அவர் காக்கா ரூபத்தில் கொடகுக்கு போய் அகத்தியருடைய கமண்டொழுவை கவிழ்த்து விட்டதில் தானே காவேரி உண்டாயிற்று அவருடைய சம்பந்தத்தால் இம்மைக்கு பயிர் பச்சையும் உயிருக்கு ஜீவாதாரமான தீர்த்தமும் நமக்கு தாயாராக காவேரி தருகிறாள் மறுமைக்கு மகா உபகாரம் திருத்தலங்கள் மறுமைக்கு மகா உபகாரம் திருத்தலங்கள் இம்மைக்கான இவற்றை தருவதோடு மட்டும் நிற்காமல் காவேரி மறுமைக்கும் பரமோபகாரம் பண்ணியிருக்கிறாள் எப்படி என்றால் ரிவர் வேலி சிவிலைசேஷன் என்கிறபடி ஒரு பெரிய நதியை ஒட்டிய கரைகளில்தான் கஷ்டம் இல்லாமல் வயிற்றுக்கானது கிடைத்து விடுவதால் ஜனங்கள் விஷ்ராந்தியாக உசந்த சிந்தனைகளில் ஈடுபட்டு ஒரு பெரிய நாகரிகத்தை உண்டாக்க நிரம்ப வசதி ஏற்பட்டிருக்கிறது அப்படி நம்முடைய கலாச்சாரம் உன்னதமாக ரூபமாவதற்கு காவேரியே உபகாரம் பண்ணியிருக்கிறாள் காவேரி என்றால் முடிவாக அவளை பாயவிட்ட விக்னேஸ்வரர்தான் இந்த தேசத்தினுடைய ஆத்மீக பாரம்பரிய விசேஷத்தினால் இங்கே ஒரு கலாச்சாரம் உண்டாகிறது என்றால் அது ஏதோ கண்ணுக்கு காதுக்கு மாத்திரம் சில்பம் சித்திரம் நாட்டியம் கானம் என்று முடிந்து போகாமல் இவற்றின் வழியாக ஆத்மாவை உசத்தி கடை தேற்றுவதாகவே இருக்கும் இங்கேதான் காவேரி வயா காவேரி விக்னேஸ்வரம் நம்முடைய மறுமைக்கும் பரமோ பரமோபகாரம் பண்ணுவது நம்முடைய சில்பம் சித்திரம் ஆடல் பாடல் முதலான எல்லா கலைகளுக்கும் சயின்ஸ்களுக்கும் கூட தான் அர்ப்பணமாய் இருப்பது கோவிலில் தானே அப்படிப்பட்ட கோவில்கள் தமிழ்நாட்டில் உள்ளது போல வேறு ஒரு நாட்டிலும் இல்லை தமிழ்நாட்டிலும் மிக பெருவாரியான கோவில்கள் காவேரியின் தரையை தொட்டு கொண்டிருக்கும் பிரதேசத்தில்தான் குறிப்பாக சோநாடு என்கிற சோழ நாட்டில்தான் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவர் தேவாரம் பாடிய க்ஷேத்திரங்களை பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்பார்கள் அப்படி மொத்தம் இருநூத்தி எழுபத்தி நான்கு அதில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி தொண்ணூறு ஸ்தலங்கள் சோழ நாட்டின் காவேரிக்கு வடக்கு தெற்கு கரைகளில் இருக்கிறவைதான் ஆழ்வார்கள் பெருமாள் மேல் திவ்ய பிரபந்தம் பாடின கஷேத்திரங்களை திவ்ய தேசம் என்பார்கள் அப்படி நூத்தி எட்டு அதில் சைவக் கஷேத்திரங்கள் அளவுக்கு சோழ நாட்டில் இல்லாவிட்டாலும் அந்த காலத்தில் சோழ நாடு பாண்டி நாடு மலை அதுதான் மலையாளம் என்கிற ஆஹ் சேர நாடு தொண்டை நாடு நடுநாடு வடநாடு என்று பிரித்திருந்ததில் மற்ற எந்த நாட்டையும் விட மிக அதிகமாக சோநாட்டிலேயே இருக்கின்றன நூத்தி எட்டில் நாற்பது திவ்ய தேசம் காவேரி வடகரை தென்கரைகளில் போல் வரும் தொண்டை நாட்டில் அதில் ஏறக்குறைய பாதியான இருபத்தி தான்